பிறப்பு இறப்பு பற்றியான ரகசியம் எதனா இருக்கா? எங்கேருந்து வந்தோம்? இல்லை, அதாவது எல்லாருமே விரும்பி தான் பிறந்திருக்கிறோம். அதனால் வந்த வாழ்க்கையே நல்லா மகிழ்ச்சியோடு வாழ்றீங்க, அவ்வளோதான். மன நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் நிகழ்தோ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறதுனால எல்லாமே நல்லா ஆயிரும். அதுதாங்க ஐயா, ரொம்ப அந்த ஏற்றுக்கொள்ளுதல்ன்ற வார்த்தை என்னமோ சின்னதாக இருக்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஐயா. ஏற்றுக்கவே முடிய மாட்டுது ஒரு சில சூழ்நிலையெல்லாம். அது ரொம்ப, இப்போது பரீட்சை எழுதியிருக்கேன், நான் அதுக்கு வந்து அங்கே இங்கே நடந்து போகும்போது இந்த சுவரில் மோதிடுறீங்க. இது தேவையானதா தேவையில்லாததா? தேவையில்லாதது. இது இந்த சுவர் தேவையில்லாததான், மோதிக்கிறது தான் தேவையில்லையே ஒழிய சுவர் தேவையானதுதான். அதனால் எல்லாமே தேவையானது தான், நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே தேவையானது தான். நம்ம தேவையில்லாமல் மோதிக்கிடக்கூடாது, அவ்வளோதான். எங்கெங்கே நம்ம நடக்கணுமோ அங்கே நடந்துக்கிடுங்க, எங்கெங்கே மோதிக்கிடக்கூடாதோ அங்கே மோதாமல் இருந்துக்கிடுங்க. அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் மோதிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் மோதிட்ட மேனேஜில் இந்த சுவர் எடுத்துட்டீங்கன்னா கட்டடமே விழுந்து போயிடும். அது இப்போ கர்மா பற்றி ஐயா நிறைய சொல்லிட்டீங்க. இப்போ கர்மாவை நம்ம எதுவும் கழிக்க தேவையில்ல, எல்லா கர்மாவும் நம்ம பேங்க் பேலன்ஸ் மாதிரி நம்ம வச்சிருக்கிறது வச்சிருக்கலாம், நம்ம கழிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனாலும் அது நம்ம சம்பாதிச்சது நமக்கானதுன்னும் போது அதுக்கான தாக்கம் நமக்குள்ளே வரதானுங்க ஐயா செய்யும். சரி, இப்போதைக்கு வந்து ஒரு கர்மாங்கிறதே ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறதான். இந்த சூழ்நிலையை வந்து உன் பாதையை மறைக்கிற மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் போகிற பாதையில் ஒரு பூங்காவும் இருக்கலாம், புதர்களும் இருக்கலாம். ஆனால் பாதையை வந்து நடுவில் பாதையை எந்த எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. பூங்காவுக்கு மத்தியில் ஒரு பாதையும் இருக்கலாம், புதர்களுக்கு மத்தியில் உள்ள பாதையும் இருக்கலாம். அந்த புதர்களாகவும் இருக்கிறதும் பூங்காவாக இருக்கிறது தான் உங்களுடைய கர்மா. உங்கள் பாதைங்கிறது இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிறது, அங்கே பிரச்சனையே கிடையாது. அங்கே நீங்கள் அதை எடுத்துக்கிறதுக்கு தெளிவான ஒரு மனநிலையும் ஒரு விவேகமும் வேணுங்கள்ல ஐயா? இல்லை, அதை நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு முடிவு இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்ங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. துணைக்கு டோட்டல் மைண்டையோ இறைவனையோ கூப்பிட்டுக்கிடுங்க. சரிங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன கேட்டதோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. சரிங்க, இப்போது டோட்டல் மைண்டு வந்து நம்ம விரும்பப்படுறது நமக்கு வேணும்னு அடையிறது வந்து நம்மளால் முடியாத நம்ம ஒப்படைக்கிறோங்க ஐயா. அது சில சமயம் நம்ம விரும்புறது செய்யலைனாலும் அது நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா ஐயா? அதாவது உங்கள் இதில் முக்கியமானது என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அங்கே ஒப்படைக்கிறதுங்கிறதோட கூட இப்போ நீங்கள் இப்போதைக்கு என்ன, நீங்கள் தேவையில்லாதெல்லாம் நீங்கள் தூக்கி சம்மந்திங்கன்னா இப்போ செய்ய வேண்டியதை விட்டுருவீங்க. அப்போ உங்கள் கவனம் வந்து அந்த ஒப்படைக்கலன்னு சொன்னால் அதை நோக்கியே உங்களுடைய எனர்ஜியெல்லாம் அதை நோக்கியே போயிட்டே இருக்கும். அப்போ அதை நோக்கி போகாமல் செய்ய வேண்டிய செயலை விட்டுட்டு அடைய வேண்டியதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் செய்ய வேண்டிய செயல் எனர்ஜி இல்லாமல் போயிடும். சொல்ல போனான்னு சொன்னால், எதிர்காலத்தில் உள்ள இதை நோக்கினதுனால உங்களுடைய 75% எனர்ஜி வந்து 75% எதிர்காலத்தை நோக்கி போயிடுது. அப்போ 25% உங்கள் கையில் இருக்குது, அதை வச்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னு சொன்னால் அது சக்ஸஸ் ஆகவும் போயிடலாம். அப்போ நீங்கள் வந்து எதிர்காலத்தை இறைவன்ட்டையோ டோட்டமெண்ட்டோ ஒப்படைச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதை தூக்கி சமைக்கிற எனர்ஜி 75% எனர்ஜி இங்கே வந்துடுது. 75% 100% எனர்ஜி உங்கள் கையில் இருக்குது. செய்கிற நீங்கள் 100% சக்தியோட செயல்படும் பொழுது செயல் நல்ல வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாயிடுது. அதனால் நீங்கள் இறைவன் பொறுப்பில் ஒப்படைக்கிறதன் மூலமாக இப்போதைக்கு நீங்கள் பண்ணுற செயலில் உள்ள சக்தியை அதிகப்படுத்திக்கிறீங்க. அதனால் அந்த செயல் நல்ல சக்ஸஸாக ஆக முடியும். அப்படி தானே நடக்கும் அப்படின்ற மாதிரி? அது சரிங்கய்யா. இப்போது குருவோடைய இப்போ ஆன்மீக இதில் பாதையில் பார்த்தீங்கன்னா குருவோடைய ரோல் மிகப்பெரியது இல்லைங்கய்யா. அவங்கள வழி நடத்தி அவங்க இருளை அகற்றுபவர் குருன்னு சொல்கிறாங்க இல்லைங்கய்யா. இப்போது குரு எந்த அளவுக்கு நமக்கு வந்து துணையாக வருவாங்க, எவ்வளோ தூரம் நமக்கு வருவாங்க? நீங்கள் வந்து ஆண்டவளை நம்புகிற மாதிரி குருவை நம்புனீங்கன்னு சொன்னால், நம்ம சொல்கிற வாக்கை வேத வாக்காக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மொத்தத்தில் என்னென்னு சொன்னால் உங்கள் ஃபியூச்சர் அங்கே விட்டுருங்க, ப்ரெசண்ட்டாக உங்கள் கையில் எடுத்துடுங்க. கடைசியில் வெற்றி உங்கள் நீங்கள் செய்கிற செயலில் தான் வெற்றி கிடைக்க போகுது. அவங்ககிட்டலாம் அவங்கள நம்புறதுனால நீங்கள் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பெல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுறீங்க. உங்கள் கவனத்தை உங்களுக்கு செயலில் காட்டிடுறீங்க. அப்போ அவங்கள நம்புறதுனுடைய நோக்கம் உங்களை செயலை மேம்படுத்துறது தான்.
எல்லாத்தையும் அவர் வந்து ஒன்றும் செய்யப்போறதில்லை, நீங்கள் தான் செயல்பட போகிறீங்க. இல்லையா, ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் குருவோடைய வழிகாட்டுதல் வேணுங்க இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி வழிகாட்டல் நீடிச்சுன்னா இந்த மாதிரி கேட்டுக்கிடலாம். பிறகு அது போக சில வேலைகளோ மற்றதுகளோ செய்யும் பொழுது நீங்கள் உங்களால் முடியாததெல்லாம் அவங்க மேலே தானே தூக்கி வைக்க முடியும். குரு மேலேயோ அல்லது இறைவன் மேலேயோ தூக்கி வச்சா தான் நீங்கள் செய்கிறத வந்து ஒரு நிம்மதியோடையும் ஈடுபாடோடையும் செய்ய முடியும். அப்போ அந்த நிம்மதியோடையும் ஈடுபாடோடையும் செய்கிறது தான் முக்கியமானது. கண்டிப்பாக அதுக்கு இதெல்லாம் உதவி பண்ணும். குரு வந்து அவங்க சரணாகதின்னு நம்ம சொல்லிடுங்கய்யா, ஆனால் குரு வந்து எல்லாத்தையும் நமக்காக அவங்க செய்வாங்க நம்ம எதிர்பார்க்க தவறுங்களா ஐயா? அது எதிர்பார்க்க தான் செய்யணும். செய்யணும், நீங்கள் எதிர்பார்த்துக்கிடுங்க. இல்லை அவங்க குரு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சோம்பேறி மாதிரி எல்லாத்தையும் குரு மேலே ஒப்படைக்க கூடாது. ஒப்படைக்கிறது மூலமாக நீங்கள் என்ன எனர்ஜி அதிகமாகுது, சோம்பேறி வைக்கிறதுக்கு போதும் எனர்ஜியை கூட்டிக்கிடுறீங்கன்னு சொல்கிறேன். முழு பொறுப்பே நீங்கள் எடுத்துக்கிடுறீங்க. அவர் உங்களுக்கு உதவி பண்ணுவாருங்கும் போது அந்த எனர்ஜியும் சேர்ந்து செய்ய வேண்டிய செயலில் அதிகமாயிருது. அதனால் உங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் சுறுசுறுப்பாக்கும். அப்படி சுறுசுறுப்பாக்குனா தான் உண்மையிலே நீங்கள் அவங்கள நம்புறீங்கன்னு நம்புறேன். சோம்பேறியானீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள அது அந்த நம்பிக்கை சரியான நம்பிக்கை இல்லை. சரிங்கய்யா, இப்போது நம்ம குருவாக நம்ம மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுக்கிறோங்க இல்லைங்க, அவங்களுக்கு நம்ம சூட்சமமாக இருக்கும்போது நம்மளை அவங்க ஏற்றுக்குவாங்களா இல்லை குவாலிட்டிஸ் நம்ம மிஸ்டிக்கலாம் அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. அவங்களே வந்து இதை பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிடுங்க. எதிர்பார்த்துக்கிட்டு செய்ய வேண்டிய செயல்களில் எந்த வகையிலையும் எனர்ஜி குறையாதபடி இருந்தால் தான் கூடணும். அது எனர்ஜி கூடுற மாதிரி இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் கரெக்டான முறையில் உங்களுக்கும் குருவுக்கும் இறைவனுக்கும் டோட்டல் மைண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்குன்ட்டு அர்த்தம். இல்லை இப்போ நம்ம ஒரு குவாலிட்டிஸ் எதாவது நம்ம வச்சுக்கணுமா குரு அணுகும்போது அந்த மாதிரி கேட்குறோம்? எந்த குவாலிட்டி உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரித்தானா இருந்தால் போதும். நம்பிக்கை தான் முக்கியம், உங்கள் நம்பிக்கை தான் முக்கியம். நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு இறைவன்கிட்டையோ குருக்கிட்டையோ டோட்டல் மைண்ட்கிட்டையோ பொறுப்பை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்கன்னு அர்த்தம். சரி, பொறுப்பு படைங்க அவ்வளோ. நீங்கள் சொல்லியிருக்கீங்களையா பிரார்த்தனை பண்ணுறதை விடுங்க, பிரார்த்தனை வந்து பிரார்த்தனைங்கிறதோட கூட இந்த மாதிரி பொறுப்பு ஒப்படைக்கிறது வேற பிரார்த்தனை பண்ணுறது. ஆமாங்க, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு. இப்போ நம்ம ஏதாவது இப்போ குருவை எப்படிங்க இது பண்ணுறேன், ஏதாவது நம்ம ஒப்படைக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம சொல்லிடுறோம், அது பிரார்த்தனை மூலியமாக சொல்கிறதா அதுன்றது கொஞ்சம் டவுட். நினச்சிட்டாச்சு அவங்க இது அவங்க பார்த்துக்கிடுவாங்க, நீங்கள் முடிவு எடுத்துக்கிட்டா போதும். இது அவங்க பார்த்துக்கிடுவாங்க, நிச்சயமாக அவங்க வெற்றிகரமாக முடிச்சு தந்துடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் செய்கிறத நல்லா செய்யுங்க. சரிங்க ஐயா, இருக்கா? நன்றிங்க ஐயா, நன்றி. சரி.